தஞ்சாவூர் மதுக்கூடத்தில் மது அருந்தி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் டாஸ்மாக் மதுக்கடை மேற்பார்வையாளர் உட்பட 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படும் சயனைடு வந்தது குறித்து விசாரணை நடத்த 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் கீழவாசல் வெள்ளைப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள மதுக்கூடத்தில் மது அருந்திய மீன் வியாபாரி குப்புசாமி, கார் ஓட்டுநர் விவேக் ஆகியோர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக கிழக்கு காவல் நிலையத்தினர் மதுக்கூட உரிமையாளரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவருமான செந்தில்நா பழனிவேல், மதுக்கூட ஊழியர் காமராஜ் ஆகிய 2 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய்வு அறிக்கையில் இருவரது உடல்களிலும் சயனைடு விஷம் இருந்தது தெரியவந்தது. மதுக்கூடத்துக்கு சயனைடு வந்தது குறித்து விசாரணை நடத்துவதற்காக காவல் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் ஜெயச்சந்திரன், முத்தமிழ்ச்செல்வன் மேற்பார்வையில் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பட்டுக்கோட்டை பிருத்விராஜ் சவுகான், திருவிடைமருதூர் ஜாபர் சித்திக், திருவாரூர் பிரபு, பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ராஜ்குமார், தஞ்சாவூர் பி என் ராஜா ஆகியோர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தனிப்படையினர் குப்புசாமி விவேக் மீது யாரேனும் முன்விரதம் கொண்டுள்ளனரா, ஒரே பாட்டிலில் இருந்த மதுவை இருவரும் எப்படி பிரித்து அருந்தினர், அந்த பாட்டிலில் இருந்த மதுவை வேறு யாருக்கும் பங்கு தரப்பட்டதா, விவேக்கு உள்ள குடும்ப பிரச்சனை காரணமாக இச்சம்பம் நிகழ்ந்ததா உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மதுக்கூடத்தில் இருந்த மது பாட்டில்கள், உணவு வகைகள் உள்ளிட்டவை சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சயனைடு சாப்பிட்டு இறக்கும் அளவுக்கு இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், சயனைடு என கூறி இருவரது மரணத்தையும் திசை திருப்ப காவல்துறையினர் முயற்சிப்பதாகவும் உறவினர்கள் புகார் எழுப்பினர். உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு 20 லட்சம் நிவாரணமும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கேட்டு உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து வந்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை 7 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அலுவலர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்து மாலையில் இருவரது உடல்களையும் உறவினர்கள் வாங்கி சென்றனர். மதுக்கடை மேற்பார்வையாளர் உட்பட 4 பேர் பணியிட நீக்கம். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக மதுக்கூடம் டாஸ்மாக் மதுக்கடையிலும், டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சவுந்தர பாண்டியன், தஞ்சாவூர் கோட்ட கலால் அலுவலரும் கோட்டாட்சியருமான பழனிவேல், கலால் வட்டாட்சியர் தங்க பிரபாகரன் ஆகியோர் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து மதுக்கடை மேற்பார்வையாளர் முருகானந்தம், விற்பனையாளர்கள் சத்தியசீலன், திருநாவுக்கரசு, பாலு ஆகிய 4 பேரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர்.